ஒரு மனிதனுக்கு மூக்குல ரத்தம் அடிது, மூக்குல ரத்தம், ரத்தம் மூக்கு உடஞ்சி ரத்தம், என்ன சில்லி மூக்கு பொன்னி மூக்குமாங்கள அந்த மாதிரி மூக்கு உடஞ்சி என்ன செய்யுது, ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், துருல் முக்தாருங்கிற கிதாபுல, அந்த கிதாபு ஹனபி மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படுகிறது. ஹனபில எல்லா உலமாக்களும் படிச்சிருப்பாங்க, மூலவிகள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய புஸ்தகம் எல்லா மதரசாவிலும் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அதை பார்த்தா பத்தோளம் கொடுப்பாங்க, அதுல இருந்து ஆதாரம்லாம் காட்டுவாங்க. அந்த கிதாபுல இருக்கிறது ஒருவனுக்கு நெத் மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்குமே, ஆனால் அவன் என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு கோப்பையில மூத்திரத்தை பயணமா சிரிக்கிறது சொல்றீங்களா. ஹனபி மதரசபு கிதாபுல இருக்குங்க, இது மேடையை போட்டு இல்லன்னு மறுக்கட்டு பார்ப்போம். ஒரு கோடி ரூபான் தருவேன் இல்லைன்னு எடுத்துக்கொண்டு காட்டுவேன், கோடி ரூபாய் இருக்கிறீங்களா, உண்மை அவ்வளவு கரெக்டான உண்மை, அதுக்காக சொல்றேன் காட்டவே இல்லை மறுக்க முடியாது. மூத்தரத்தை எடுத்துக்கொள்ளணுமா, மூத்தரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குச்சியை எடுத்து என்ன செய்யணும், மூத்தத்தை தொட்டு தொட்டு நெத்தியில் அல்ஹம்து சூரா எழுதணுமா. கோபம் வருது, சிரிப்பு வருது, கோபம் வரலையா, கோபம் வரும் சிரிப்பு வருமாங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய கலாம கலாமுலேயே சிறந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவ உம்முல் கிதாப், கிதாபுக்கு தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். டேய் உன் துர்ரல் முக்தார் போய் மூத்தரத்தில் எழுது. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை கலாமுல்லாவுலேயே சிறந்ததையும் உலகத் ஆர்த்தைனாக்க சபம் மினல் மதானி உல் குர்ஆன் அலிந்திரம், உனக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு அத்தியாய ஏழு வசனங்களை அருள் இருக்கிறேன், அது மகத்தான குர்ஆன். அல்லாஹ்வே அல்ஹம்து சூராவுக்கு வச்ச பேர் என்ன, மகத்தான குர்ஆன் சூரா, அதுக்கு ஒரு தனி வசனமே இறக்கி இருக்கிறான். அவ்வளவு சிறந்த அல்ஹம்து சூராவ மூத்திரத்துல தொட்டு நெத்தில எழுது, ரத்தத்தினால எழுது, மூத்திரத்தினால எழுதினாலும் கூடும். இது என்னங்க, இது அபு ஹனீஃபாவா, இது அல்லாஹ் சொன்னா விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு விட்டுருங்க. இதை நீங்கள் மதிக்கிற அபு ஹனீஃபா இமாம் சொல்லி இருப்பார் நினைக்கிறீங்களா, எவனோ ஒரு கூட்டை இதை எழுதி வைத்து இமாம்கள் பேரை கெடுக்கிறான், அதை விளங்காம நீங்க படித்துக் கொண்டு இமாம்கள் பேரை நீங்க இழிவுபடுத்திக் கொண்டு எங்களை சொல்றீங்களா, இது இமாம இழிவுபடுத்துமா இல்லையா. அதே துருல் முக்தார்ல உள்ள சட்டம், ஒருத்தன் தொழுகிறான் எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது உடைச்சதான் அவனு, உலமாக்கள் நிறைய ஊர் இல்லையா, நாளைக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் சொல்லணும் பதில் சொல்லணும். மூத்தரத்தில் அல்ஹம்து எழுதணும்னு சொன்னவன் யார், அவனுக்கு என்ன ஃபத்வா கொடுக்க போறீங்க,